அன்புக்குரியவனாக ஆகும் வரை யாரை விட மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன் வஃபீ ரிவாயத்தில் வமாலிஹி, அதாவது இந்த உலகத்தில் நாம் யாரை அதிகமாக நேசிக்கின்றோம், பிள்ளைகள் பெற்றோர்களை தாய் தாப்பர்களை நேசிக்கும், பெற்றோர்கள் தங்கள் பெற்றெடுத்த அருமை குழந்தைகளை நேசிக்கும், நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை அதை ஹிபத்து என்று நன்கொடை என்று சொல்லி காட்டியிருக்கின்றான். அது அவனாக விரும்பி தருவது தரக்கூடியது தனக்கு கண் குளிர்ச்சி என்றும் சொல்லி காட்டியிருக்கின்றான். எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிள்ளை செல்வங்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. இறை அச்சம் உடையவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கி தருவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான் என்றால், ஒரு உலகத்தில் ஒருவன் ஒருவனை நேசிக்கின்றான் என்றால் பெற்றோர்கள் பிள்ளையை நேசிக்கும், பிள்ளை பெற்றோர்கள் மீது அளவு கடந்த அன்பு இருக்கும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை நேசிப்பதை விட, ஓ வலதிஹி, பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிப்பதை விட இன்னும் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை நேசிக்கும் வரை அந்த நேசத்தை விட, ஓ மாலிஹி, தாங்கள் அவர்கள் சொத்து சுகம் என்று வியாபாரங்கள் என்று தங்களுடைய பொருளாதாரத்தை நேசிக்கின்றார்களே அந்த பொருளாதாரத்தை விட, ஒன் நாசி அஜ்மயீன், உலக மக்கள் அனைவர்களை விட நீங்கள் யார் யாரை நேசித்தாரோ, நேசம் இருக்க வேண்டும், ஆனால் அந்த நேசம் எல்லாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்கு அடுத்தாண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது என்ன நடைபெறும் என்றால் அப்போதுதான் உங்களுடைய ஈமான் பூர்த்தியான ஈமானாக ஆகும் என்பதை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது ஸஹீஹ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு தோதுவான ஒரு சம்பவம் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்தை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்யாத இபாதத்து ஏதும் இருக்கிறதா? அவர்கள் செய்யாத தியாகங்கள் என்ன இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையில் யாராவது ஒரு அவதூறாக அவர்களை பற்றி சொல்லிவிட்டால் உடனடியாக வாளை எடுத்து அவனை வெட்ட வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்ற எத்தனையோ சம்பவங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒவ்வொரு சஹாபிகளையும் ஒவ்வொரு விசேஷ குணத்தை வைத்து சிறப்பித்து காட்டினார்கள். ஆனால் எந்த சஹாபிக்கும் சொல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வார்த்தையை கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். உமரே, நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் வேறு ஒரு பாதையில் தான் செல்வான். நீங்களும் ஷைத்தானும் ஒரு பாதையில் சந்தித்து விட்டால் உங்களுக்கு அவன் அடிபணிந்து விடுவான். உங்களை எதிர்த்து வரக்கூடிய திராணி ஷைத்தானுக்கு இல்லை என்ற மிக உளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். இன்னல்லாஹு லா யந்திகு அலா லிஸானி உமர், எத்தனையோ மார்க்க சட்டங்கள், அல் குர்ஆனுடைய வசனங்கள், குறிப்பாக பெண்கள் அணிய வேண்டிய ஹிஜாப் முறைகள், மதுவினுடைய மொத்த கடைசி மது அருந்த கூடாது என்ற தடைகள், ஒரு முனாஃபிக்கீனுக்கு துளச் செல்றார்கள் நாயகமே நீங்கள் செல்லாதீர்கள் என்று தடுத்தவர்கள், அவருடைய செயலுக்கு தகுந்தவாறு குர்ஆன் வசனம் இறங்கிய அந்த நேரத்தில் இன்னல்லாஹு லா யந்திகு அலா லிஸானி உமர், நிச்சயமாக அல்லாஹ் உமருடைய நாவின் மூலமாக பேசுகின்றான் என்றெல்லாம் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு உட்கார்ந்து வீட்டிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், தாங்கள் எங்களுக்கு தரக்கூடிய குடும்ப செலவுகள் போதவில்லை, அதை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் போன்ற குடும்ப விவகாரங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். கதவை தட்டுகின்றார்கள், கதவு திறக்கப்படுகிறது. உடனடியாக உமர் வந்து விட்டார்கள் என்று அடித்து ஓடி உள்ளே சென்று திரைக்கு அப்பால் சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மா, அதாவது எங்களுடைய தாய்மாராகிய அவர்களுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மோமினீன்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டார்கள். இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள்,
தோழர் உமரை கண்டதற்கு பிறகு இந்த மனைவிமார்கள் இவ்வளவு பயந்து உள்ளே சென்று விட்டார்களே என்று சிரித்துக் கொண்டிருக்கும் போது ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அருமையான புன்முறுவலை, அவர்கள் சிரிக்கும் போது வெளியாகக்கூடிய அந்த மதுரமான அந்த பிரகாசமான அந்த பற்களுடைய வெண்மையை பார்த்தவர்கள் மா அல்லாஹுக்க யா ரசூலல்லாஹ், மா அல்லாஹுக்க சின்னக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே, உங்களை அழகவை உங்களை அந்த சிரிக்க வைத்த உங்களுடைய அந்த முபாரக்கான பற்களில் இருந்து அந்த வெளியாகக்கூடிய அந்த ஒளிமயமான அந்த சூழ்நிலையை நான் பார்க்கின்றேனே என்று அவர்கள் ஆச்சரியமாக சொல்லும் போது ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வந்த அந்த என்ன நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உமரே, நான் மனைவிமார்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன், நீங்கள் வந்ததற்கு பிறகு அந்த அவர்கள் உடனடியாக பயந்து உள்ளே சென்று விட்டார்கள். அந்த நேரத்திலும் கூட ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இந்த ஈமானுடைய உறுதிப்பாட்டையும் அவருடைய முஹப்பத்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். இந்த மனைவிமார்கள், நம்முடைய இந்த தாய்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த இடத்தில் நம்மை உயர்த்தி விட்டார்களே, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தில் நமக்கு சற்று அதிகமாக நடந்து கொண்டார்களே, இந்த இடத்தில் அவர்கள் அது மாதிரி நடந்ததும் கூட எனக்கு தாங்கவில்லை என்று திரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களே, திரைக்கு மறுபக்கத்தில் இருந்து ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றயா, அதுவாத்தி அம்ஃபுஸிஹின், உங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்து கொண்ட அந்த அருமை தாய்மார்களே, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை அவர்களை விட ஏன் இந்த இடத்தில் என்னை நீங்கள் முற்படுத்தி நான் வருகிறேன் என்பதற்காக நீங்கள் ஏன் உள்ளே சென்று விட்டீர்கள் என்று சொல்லும் போது திரைக்கு அப்பால் இருந்து பதில் வருகிற அந்த அகல்லு அகலம், நீங்கள் கடுமையானவர்கள், நீங்கள் மிகவும் ஆக்ரோஷமானவர்கள், நீங்கள் சற்று கடினமான சுபாவம் உடையவர்கள், அந்த பயத்தின் காரணமாகத்தான் நாங்கள் உள்ளே சென்றோம் என்று சொல்லி காட்டினார்கள். அப்படியெல்லாம் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிலேயும் பேரன்பிலேயும் அவர்கள் காட்டி தந்த அத்தனை நல் இபாதத்துக்களையும் எந்த அளவுக்கு அவருடைய நீதத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படும் ஹிலாபத்து பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு தங்களுடைய மனைவியிலே மனைவியை தலாக்கு செய்து விட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் கேட்டார்கள், அமீருல் மோமினின் அவர்களே, நீங்கள் ஏன் உங்களுடைய மனைவியை விவாகரத்து செய்து விட்டீர்கள் என்று கேட்கும் போது அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஆம், ஏனென்றால் இப்போது கலீஃபா பதவி எனக்கு தரப்பட்டிருக்கிறது, நான் அநீதமாக நடந்து கொள்வேன் என்று பயப்படுகின்றேன், ஏதாவது வழக்கு வம்புகள் என்னிடத்திலே வரும்போது அந்த விஷயத்தில் எனது மனைவி எனக்கு ஆலோசனை செய்து ஏதாவது ஒரு அறிவுரையை ஆலோசனையை சொல்லி அந்த ஆலோசனையின் காரணமாக மனைவி சொல்லிவிட்டாரா என்பதற்காக வேண்டி நான் அதை எடுத்து நடந்து இன்னொரு நிரபராதியை நான் குற்றவாளியாகவோ அல்ல ஒரு குற்றவாளியை நிரபராதியாகவோ ஆக்கிவிடுவேன் என்று நான் பயப்படுகின்றேன், அதற்காக எனது மனைவி விவாகரத்து செய்து விட்டேன் என்று அவர்கள் சொல்லி காட்டியதை முஹம்மது ரிலா அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கிதாபிலே ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நீதத்தை பற்றி சொல்லி காட்டும் போது இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டினார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அஹப்பு இலைய மிம், அதாவது நாயகமே, நீங்கள் எனக்கு மிக மிக நேசமானவர்கள். எதை மாதிரி என்றால், எனது உயிருக்கு அடுத்தாண்மையாக நாயகமே நீங்கள் தான் எனக்கு மிக மிக விருப்பமானவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டினார்கள், மா தம்ம ஈமானுக்க யா உமர், உமரே உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகவில்லை என்று சொன்னார்கள். யாரை பார்த்து இவ்வளவு அந்த சிறப்புகளும் இவ்வளவு கண்ணியங்களும் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நாயகமே என உயிருக்கு அடுத்தாண்மையாக நீங்கள் உங்களுடைய நேசம்தான். அவர்களை பார்த்து தான் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஈமானில் அதாவது பரிபூரணத்தை அடைந்து கொள்ளவில்லை. உடனடியாக அவர்களுக்கு அந்த வார்த்தை கடுமையாக முறையில் அவர்களை பாதிக்க செய்தது, மயக்கமிட்டார்கள்.
மயங்கினார்கள்.